என்ன ஏஞ்சல் புள்ள, அன்னைக்கு கேக்க தூக்கிட்டு போனீங்கல நீ உங்க அம்மாவும் கேக் நல்லா இருந்ததா? ஐ லவ் கேக். உங்க கையால செஞ்சது நல்லா இல்லாம போகுமா பங்கஜம் ஆண்டி? என்ன ஏஞ்சல் கிறிஸ்மஸ்க்கு துணியில எடுக்கலையா? இன்னைக்கு ஈவினிங் போறோம் கீதா ஆண்டி. ஏட்டி அப்படியே உங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு ஒரு துணி எடுத்தர சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு. அங்க போய் எதுக்கு துணி எடுக்கணும்? எங்க வீட்டுல நிறைய கறி துணி இருக்கு, நான் உங்களுக்கு தாரேன் ஆண்டி. ரொம்ப வாய்ட்டி உனக்கு. சரி சரி, மத்தியானம் ட்ரெஸ் கடைக்கு போவோம். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வாங்க, கிளம்புவோம். ஓகே ஓகே ஓகே. மத்தியானம் வேற துணி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காவோ? இவ்வளவு பாத்திரமும் இருக்கு, இது கழுவி போட்டு தானே போக முடியும். பொடுபொடுன்னு ஒண்ணுனா விலைக்கு போடுவோம். சீக்கிரமா முடிச்சிட்டோன்னா போய் துணி எடுக்க போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள இந்த பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துரும். பங்கூஸ், ஏ பங்கூஸ், ஏங்க அதுக்குள்ள வந்துட்டியோ? கடவுளே, பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு வெளியே போகணும்னு நினைச்ச இந்த மனசையே இந்த நேரத்துக்கு வந்தாரு பங்கூசு மங்கூசுன்ட்டு. ஏட்டு என்ன, மதியம் கடந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க சாயந்திரம் தானே விளக்குவ, போட்டுட்டு வா. ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காவோ? முக்கியமான ஆளு முக்கியம் இல்லாத ஆளெல்லாம் இப்ப பாக்க முடியாதுங்க. பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு நேரத்தோட துணி எடுக்க போகணும் பத்துக்கிடுங்க. என்ன துணிட்டு எடுக்க போற? கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்க போறாவோ? அதுக்கு நானும் போறேன். இவ ஒரு அறமண்டலு, மதியமா போவாவோ? சாயந்திரம் இல்லைன்னா காலையில போவணும். சரி கொஞ்சம் வா, வரும்போது அப்படியே ஒரு கப்பு காபி எடுத்துட்டு வா. ஒண்ணு இல்ல ரெண்டு. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல, அவசரமா எங்கயாவது கிளம்பிட்டு இருக்கும் போது காபி எடுத்துட்டு வா, டீ எடுத்துட்டு வா பாரு. யாரையும் கூட்டு வந்திருக்காரா என்னமோ ஒண்ணும் தெரியலையே. என்ன செய்தியோ பாக்கிட்டா? அதுக்குள்ள கிளம்பிட்ட போல துணி எடுக்கிறதுக்கு இந்த பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் யாரையும் கூட்டு வந்திருக்காருன்னு தெரியல, இப்ப காபியை போட்டு எடுத்துட்டு போகணும். ஏக்கா அடுத்த மாசம் பொங்கல் வருது பத்தியில, இதுல நிறைய கோலம் இருக்கு பாத்துக்கிடுங்க. ஒவ்வொரு வருஷமும் புக்கில் வர கோலத்தெல்லாம் கிழிச்சு கிழிச்சு வைப்பேன். இதுல ஒரு செலக்ட் பண்ணி வைங்கக்கா. நம்ம பெயிண்டை வச்சு வீட்டுக்கு வெளியெல்லாம் கோலம் போடணும் பத்தியில, நாள் வர நெருங்கிட்டு இருக்கு. ஆமா கீதா, வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லாம் பெயிண்ட் கோலம் போடணும். நாள் இருக்கலாமா? கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பொங்கல் வரும். இல்லக்கா இது உங்க வீட்டுல இருக்கட்டும். என் மாவன் ஒவ்வொரு பேப்பராக எடுத்து எடுத்து கிழிச்சு கிழிச்சு விளையாடதான் பார்த்துக்கிடுங்க. ஏற்கனவே ஒரு 10-15 பேப்பர் போயிட்டு வச்சிருக்கீங்களா? நானே ஒரு விதி மறந்தவ, என்கிட்ட கொண்டு குடுக்கிய, சரி கொண்டா வச்சிருக்கேன். சரிக்கா, அப்ப மதியானம் நம்ம அங்க துணி எடுக்க போற கடையில பாப்போம். வார என்னக்கா, நிறைய வேலை கணக்கு. ஆட்டோ ஆட்டோ. என்ன கணேசன் தாத்தா, வராதவங்க வந்திருக்கியோ? மதிய சாப்பாட்டுக்கு வந்தியோப்பா? சும்மா வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. ஆமா, சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவேன் மதியம். சுட சுட மனைவி கையால சாப்பிட வந்துருவேன. சாப்பிடுத நேரம் இவரு வேற வந்து இழிச்சுக்கிட்டு இருக்காரு. நேரத்தோட சாப்பிட்ட ஆபீஸுக்கு போனமே. அட கடவுளே, இந்த கணேசந்தத்தை சரியான அருவல்ல, இவரு உட்காந்து போக மாட்டாரு. நம்ம என்னைக்கு துணி எடுக்க போவ? இந்த நேரத்துக்கு எப்ப பெருக்குப்பா அந்த மனசை இவரை கூப்பிட்டு வச்சு கதை அளந்துட்டு இருக்காரு. என்ன கணேசன் தாத்தா, நல்லா இருக்கீரா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சே. பாட்டி எப்படி இருக்காவோ? வடிவகரசி பாட்டி பாமா பங்கஜம், மங்களகரமான புள்ளல நீ. காபி கொண்டு வந்திருக்க தாத்தாக்கு கூட்டுத்தாயி? எனக்கு காபி எடுத்துக்கிடுங்க. பிள்ளை எல்லாம் சௌக்கியமா இருக்காமா? நீ நல்லா இருக்கியா? சும்மா வந்தேம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல. சரி 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 தாத்தா. கிளம்பணும் பங்கஜம், காபி வேற குடிச்சு புட்டனே, பசி எடுக்காத. இவர யாரு சாப்பிடுற நேரம் காபியை குடிக்க சொன்னாவோ? சும்மா இருந்தவள காபியை கொண்டு வர சொல்லிட்டு எம்மா அன்னைக்கு துணி எடுக்க போக முடியுமா என்னமோ தெரியலையே. நம்மளெல்லாம் விட்டுட்டு பெறுவாவில. அப்ப சாயந்திரம் வந்து சாப்பிடுதீரா? சாப்பாடு கடக்கட்டும் சாப்பாடு, என் கூட இருந்து பேசுப்பா. இவரு கூட என்னத்த உட்காந்து பேச, ஒரு வேலைக்கு போகண்டாமா? தாத்தா அவர் ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸோ சாக்கு பீஸோ இருக்கட்டும்மா. ஏட்டி பங்கச்சோ, ஏ பங்கச்சோ, ஏட்டி மதிய துணி எடுக்க போனோம்னு அவளே கிளம்பலையா? எப்பா நல்ல நேரத்துக்கு பனிமலர் பாட்டி வந்துட்டாவோ? அப்படியே நைஸா அவரு அவங்க கூட தொத்திட்டு ஓடிட வேண்டிதான். பனிமலரா? எம்மா சௌக்கியமா? வீட்டுல மாடுலாம் சௌக்கியமா? வீட்டுக்கார் சௌக்கியமா? ஊர்ல இருக்கிற பிள்ளைகளோ சௌக்கியமா? யாரு? கணேசண்ணா. என்ன ஆளே பார்க்க முடியல, துரும்பா இழைச்சிட்டு கையில இருக்கிற கம்பு நீரும் ஒரே மாதிரிலாம் இருக்கீரு. நான் என்ன இந்த கம்பு மாதிரியா இருக்க மெண்டல்? இவர் என்ன லூசு கணக்க பாட்டியே கம்ப குண்டு அடிக்காரு. என்னத்துக்கு நீர் இப்ப கம்ப குண்டு அடிக்கிறு? கிளட்டு மூஞ்சி. கம்பு சுத்தி பாத்திருக்கியா? இப்போ பாப்ப. என்ன கம்ம கொண்டா அடிக்கிறு? இரு இரு வாரேன். பனிமலர் பாட்டி, பனிமலர் பாட்டி என்னாச்சு? இறங்க ஒரு நிமிஷம். இ கணேசன் தாத்தா உங்களுக்கு என்னாச்சு?
பயந்து ஓடிட்டாமா, சும்மா கம்ப கொண்டு விளாட்டு காட்டுன வேற ஒண்ணும் இல்ல. நாங்க சின்ன வயசுல இருந்து தோழன் தோழி. வியாதியில போற எடுப்பட்ட பைய சும்மா இருந்த என் மேல கம்ப கொண்டு அடிக்கானா? இன்னைக்கு இருக்கு இருக்கு கரெக்ட் பையல. இந்த எங்க செண்பகம் சாணி போட்டிருக்கா, இந்த வாரம் வார தூக்கிட்டு வரேன். என்ன திமிரு இருந்தா கம்ப கொண்டு அடிப்பான், வாரேன். நிறைய சாணி போட்டிருக்கால செண்பகம், அவளத்தையும் வீண் அடிக்க கூடாது. வீட்டுக்கு போய் வரட்டி தட்டி காய வைக்கணும். ஒரு நாலு கான் எடுத்து அவன் மூஞ்சல் அடிக்கணும். இந்த வாரேன் வாரேன், கணேசன் கிளவா வாரேன். ஏ கிளவா, கணேசன் கிளவா இங்க பாரு. ஐயா, இந்த ஆச்சின சாணி தீட்டு வந்திருக்காவோ? என்ன பனிமலரு, சாணி எதுக்கு கொண்டு வந்திருக்க? என்னாச்சு? நானா நாயி, நீ நாயி, உன் மூஞ்ச பார்த்தாலே பங்களா நாய் மாதிரி இருக்கு. இந்த வாங்கிக்கோ. சி, மூஞ்சில சாணியை கொண்டு அடிக்க, நான் எப்ப உன்ன நாயின்னு? யார பார்த்து கழுதங்க? கழுத, பன்னி, பிசாசு, குரங்கு எல்லாமே நீ தான். ஆமா, இரு அடுத்த துண்டு எடுக்க. அட கடவுளே, வீட்டை சாணி கூட மாய்க்கிருவோ போலயே. ஐ, என்னது இது, சாணி எரிதல் போட்டியா பங்கஜம்? என்ன டீ, வீட்டுல வரட்டி தட்டி விக்கிற பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா? எக்கா எக்கா, இந்த பாட்டியை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்கக்கா. ஏ கிழவா, மறுபடியும் மறுபடியும் கம்பெடுத்து அம்மி அழைச்சுத்துத, இரு வார உனக்கு இருக்கு பாரு. கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு? இந்த கணேச தாத்தா தான் பாரு. பங்கஜக்கா, என்ன நடக்கு? இந்த தாத்தா எங்க இருந்து வந்தாரு? ரொம்ப நேரம் ஊர்லயே காணும். எதுக்கு இந்த பாட்டி மேல சாணியை கொண்டு அடிக்காரு? ஏட்டி, அவரு கம்ப கொண்டு அடிச்சாரு, இது சாணியை கொண்டு வந்து அடிக்க ஆகவதுல என் வீடு நாறி போச்சு. ஏங்க என்னங்க இது, மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்கயா. பங்கஜம், எனக்கு சாணின்னு ஆத்தமே பிடிக்காதுமா, ஆபீஸுக்கு வேற போனுமே. இந்த மனசு அஞ்சு காசு பெறமாட்டாரு. என் பாட்டி நிறுத்துங்க. இந்த கையில அடி வாங்கு. டும். ஏ மெண்டல் தாத்தா, என் மெண்டல் பாட்டி சண்டை போடாதீங்க. இது என்ன சாணிக்கு அடிச்சிட்டு சாவுதுவோ? ஓ, ஒன்றனா கம்ப கொண்டு என்னை அடிக்கியோ? இரு உனக்கு என்ன செய்தன்னு பாரு. ஐயோ, கம்ப கொண்டு மினி சாச்சு புட்டால விடு. யார பார்த்து கோண மூஞ்சி கிளவிங்க? உன் மூஞ்சி பாரு, ஒரு பக்கமா தூக்கிட்டு இருக்க கோணவாய் கிளவா. நான் அப்படி சொல்லவே இல்ல. இவளுக்கு அவ மனசுல கோண மூஞ்சின்னு தெரிஞ்சிருக்கு, அத அப்படி சொல்லுதா? திருப்பி திருப்பி மெண்டல் கிளவி நான் சொல்லுத, இந்த சாணிய தின்னு. ஐயோ பனிமலராஜி, அவர் ஒண்ணுமே சொல்லல. எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கியோ? வாங்க வாங்க, துணி எடுக்க போவோம் கிறிஸ்மஸ்க்கே. உனக்கு என்னடி வேணும்? எதுக்கிட்ட என்ன பிடிச்சி இழுக்க? நீயும் எனக்கு ஓண மூஞ்சி கலவின்னு சொல்லிட்டு இருக்கியோ? ஏ ஆத்தே, நான் ஒண்ணுமே சொல்லலையே. என் பக்கம் திரும்பிரும் போலயே, சாணியினே கொண்டு அடிச்சிடாதியோ பாட்டி, காலையிலே குளிச்சு போட்டேன். சரோஜா, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். என்ன எதுக்கு ஏசிட்டு இருக்க? என் மேல தப்பு இல்ல, அந்த கிழவன் தான் கம்ப கொண்டு அடிச்சான். சரி சரி, எனக்கு புரியுது. நம்ம துணி எடுக்க போனோம்ல, பாருங்க நெட்ட வழியெல்லாம் வந்துட்டா. பங்கஜத்தை கூட்டிட்டு போவோம் வாங்க. நீ இப்படி பேசுறத எனக்கு எரிச்சலா வருது தெரியுமா? கிழவனுக்கு சப்போர்ட்டா? ஈரி உனக்கு ஒரு சாணி அடி இப்ப எரிஞ்சிட வேண்டியதான். ஏ கடவுளே, இதுக்கு யாராவது காது மறந்து எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா துணி கடையில நம்மள போட்டு சாவடிச்சிரும். நெட்ட வழி ஓடு. ஏ இழிச்சக்கா, துணி எடுக்க என்ன விட்டுட்டு போயிராதிய, இருங்க நான் வாரே. நீ சாணி எல்லாம் அள்ளி போட்டு வீட்டை தொடச்சிட்டு வா. நீ யார இருந்தா துணி கடையில சந்திப்போம். பங்கஜம், எனக்கு சாப்பாடு நீனு தரலைய. சாப்பாடா சாப்பாடு, மதியம் துணி எடுக்க கிளம்பிட்டு இருக்கிற நேரம் பார்த்து இந்த லூசு பிடிச்ச தாத்தாவை கொண்டு வீட்டுல உட்கார வச்சு காப்பிய கூட அதை கொடுன்னு, அது கடைசியில பாருங்க சண்டையை இழுத்து வீடு பூரா சாணி ஆக்கி போட்டு நான் கடந்து இப்ப அல்லணும் எல்லாம் என் தலை எழுத்து. நீர் மதியம் ஒண்ணு ஆபீஸுக்கு போவண்டா, லீவு போடும். வாங்க என் கூட சேர்ந்து சாணி அள்ளும். இந்த சரோஜா, நீயோ கிழவனுக்கு சப்போர்ட் அடிச்சல, வாங்கிக்க சாணி அடி. அட மெண்டல் கிழவி, நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஏ ஆத்தே, என் மேல அடிச்சிட்டு சாணி. ஏடி போகும்போது குளிச்சிட்டு போயிருவோம். எம்மாடி, நம்ம இருந்தோம்னா நமக்கு சாணி அடிதான். எம்மா, நான் ஓடிடுவேன், எனக்கு சும்மாவே வாந்தி தாங்க முடியாது. வாந்தி வந்துட்டு செத்தனா. இருச்சக்கா, விட்டுட்டு போயிடாதியோ, நானும் வந்துருக்கேன் துணி கடைக்கு. துணி கடையில சந்திப்போம். இந்த கிழவிய மட்டும் கூட்டு வராதடி, நான் வாரேன். பாய். இன்னும் என்னைய ஏசிக்கிட்டதா இருக்கியா? இரு வாரேன். நான் ஒண்ணுமே பேசலையே, ஓடிருவோம். கம்ப கொண்டு அடிக்கிற கம்ப ஏறி இன்னைக்கு உமர் பொண்டாடியில வந்து சொல்லி கொடுத்து அது நாலு சாத்து சாத்த வைக்க. ஐயோ, அவளும் வேற அடிப்பாளே. உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இருக்கட்டும், வெளியே தானே வரணும், பாத்துக்கிறேன். பங்கஜன கிளம்புறமா?
போய் தொலைங்க பனிமலராச்சி. அன்னைக்கு என்ன மாடியில வந்து மாடி பூரா பாத்ரூம் இருந்து வச்சியோ, இப்ப சாணியை கொண்டு வந்து என் வீட்டை நார் அடிச்சிட்டு இருக்கியோ, என்ன பனிமலர் பாட்டி இதெல்லாம் சை? நீயாவது இப்ப ஆறுதலா பேசுதிய, இப்ப புரியுதா கிழவ மேலதான் தப்பு இருக்குன்னு? நீ ஒருத்திதாம எனக்கு சப்போர்ட்டா பேசுற. சரி துணி கடையில பாப்போம் வாரே. ஐயோ கடவுளே. சரிட்டி, இன்னைக்கு மதியம் சாப்பிட்ட மாதிரிதான், நான் ஆபீஸுக்கு போறேன். ரொம்ப நாத்தடிக்கு. ஆபீஸுக்கு ஆபீஸே, வாசப்படி இன்னைக்கு தாண்ட முடியாது. போய் சாணி அள்ளு மனுஷா. ஆமா தாத்தாவை கூட்டு வந்துட்டு ஏன் நிம்மதி அடிக்கிறோம்? நான் இப்ப குளிச்சுட்டு ஓடிடுவேன் துணி எடுக்க. நான் வர்றதுக்கு சாணி எல்லாம் அள்ளி வெளியே போட்டுரும், பிள்ளைகள் போ வரும். அட கடவுளே, இந்த தாத்தாவை கூப்பிட்டு வச்சு காப்பி கொடுத்ததுக்கு கடைசியில சாணி அள்ளணுமா? சாணி.